ஹாய், ஹலோ, வெல்கம் டு சென்னை கார்டன் அண்ட் டெக்கார். நான் கிருதி ஷெர்வனிகா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் இருக்கோம். நான் நேட்டிவ்க்கு வந்திருக்கேன். ஸோ எங்கள் நேட்டிவில் நாங்கள் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கோம்னு காட்டுறேன். இது பாருங்கள், இது ஒரு வெரைட்டி ஆஃப் சில்லி. இதை பாருங்களேன், இது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சில்லியோட கலர் வந்து எல்லோ கலரில் தான் இருக்கும். ஸோ இது க்ரீன் கலரில் இருக்காது, இது எல்லோ சில்லி. இது பாருங்கள், இந்த சில்லி வளருது எல்லாமே இப்படி மேலே பார்த்து வளருது. நார்மலாக சில்லிஸ் வந்து கீழே பார்த்து வளரும், ஆனால் இந்த சில்லி பாருங்கள் மேலே பார்த்து வளருது. இங்கே ரெட் கலரில் இருக்கிற சில்லிஸ்லாம் வந்து விதை எடுக்க ரெடியாக இருக்கிற சில்லிஸ். இப்படி ஆரஞ்ச் கலரில் மாறி அப்புறம் இது ரெட் கலரில் மாறுது. இந்த மாதிரி இருக்கிற சில்லிஸில் நீங்கள் சீட்ஸ் எடுத்துக்கலாம் இந்த பிளான்ட்டுக்கு. இந்த சில்லி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஒரு சில்லியாக இருந்தாலும் இது ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். அடுத்து நான் வச்சுருக்கிற செடி வந்து இங்கே இருக்கிற புளிச்சக்கீரை. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ இது புளிச்சக்கீரைன்னு சொல்கிறோம். இது ஆந்திராவில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கீரை. தமிழில் நம்ம இதை புளிச்சக்கீரைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஆந்திராவில் இதுக்கு கோங்கரான்னு பேர். சரி, வாங்க நம்ம ஜிக்கினி ஃப்ளவர் பார்க்கலாம். இது பாருங்கள், இதுதான் ஜினியா ஃப்ளவர். இதோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதோட டபுள் கலரில் இருக்குது. நடு பெட்டல்ஸ் மட்டும் கொஞ்சம் மிக்ஸ்டு கலரில் இருக்குது. அதே மாதிரி ஜினியாவோட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. இது இப்போ குட்டியாக இருக்குது, உங்களுக்கு இது தெரியுமான்னு எனக்கு தெரியல. இது இப்போ கொஞ்சம் குட்டியாக இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் இதுவும் அந்த மாதிரி வளர்ந்துடும். இந்த ஜினியா பிளான்ட் வந்து குட்டி குட்டியாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது வாடாமல்லி. இது ஈஸியாக கிடைக்கிற ஒரு பிளான்ட்டு. இதோட குட்டி பேபி பிளான்ட்ஸ்லேருந்து உங்களுக்கு இது ஈஸியாக வளரும். ஸோ இதில் சீட்ஸுமே நிறையா இருக்கும். இந்த பிளான்ட் வந்து நந்தியா வட்டம். இதில் பூக்கிற பூ வந்து நல்லா பெருசு பெருசாக பூக்கும். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பூ இருக்குது. இந்த இடத்துல இருக்க ஒரு பூ. இதோட மொட்டெல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ கொஞ்சம் ஒரு மாதிரி குண்டாக இருக்குது பாருங்கள். இந்த பூ வந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். இது லெமன். இது இந்த மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் இருக்கும். இந்த மரத்தில் ஃபுல்லாக முள் நிறையா இருக்குது. ஸோ இப்போது நான் அதை அந்தளவுக்கு இது பண்ணேன்னா எனக்கு கொஞ்சம் குமுள் குத்தும். இங்கே பாருங்கள் எவ்வளோ லெமன்ஸ் இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் இன்னும் பழுக்கலை. அங்கே அந்த பக்கம் இருக்குது பழுத்த லெமன்ஸ். அந்த சைட்லேயும் இருக்குது. இது பாருங்கள் சுற்றி எவ்வளோ லெமன் இருக்குது பாருங்கள். இந்த மரத்தோட அடி எப்படி இருக்குது பாருங்கள். இது ஒரு கேவ் மாதிரி இருக்குது. நான் உள்ளே போய் காட்டுறேன். இது கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், ஏன்னா முள் நிறையா இருக்கும் அதில். எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கேருந்து இந்த மரத்தில் இதில் பழுக்கிற லெமன்ஸ் வந்து இது நீங்கள் மரத்தை ஆட்டினாலே இங்கேயே விழுந்துடும். இந்த மரம் வந்து நல்லா பழுத்ததுக்கப்புறம் லெமன்ஸ் தானே கீழே விழுந்துடும். ஏற்கனவே நிறையா விழுந்துருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி விழுந்துருக்கு பாருங்கள். அங்கங்கே இருக்குது.
அதே மாதிரி இதுக்கு முள் பயங்கரமாக குத்தும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இந்த பிளான்ட்டோட. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நான் உங்களை அடுத்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.